வெறித்தனமான ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து அப்படின்னாரு வள்ளுவர். ஒரு போர் வீரனுக்கு விழுப்புண் படாத நாள்கள் எல்லாம் வீணான நாள்களாக எண்ணி வைப்பானா? அந்த மாதிரி நம்ம படிக்கணும்னு ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த புத்தகத்தை தூக்காத நாள்னு ஒரு நாள் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கும்போது மறதி அப்படிங்கிறது, இல்லை சோகத்தில் இருக்கும்போது மறதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நோய் நமக்கு, அது மிகப்பெரிய தீங்கு இல்லையா? இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வுங்கிறார் வள்ளுவர். அதாவது ரொம்ப கோபம் போடுறோம் பாருங்க, அதை விட தீங்கானது மறந்து போகுது. நம்ம கடமையை நம்ம எந்த நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வில் நம்ம டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் தினமும் புத்தகத்தை தூக்கி படிங்க சரியா? இதுதான் உங்கள் டார்கெட்னு எடுத்துட்டீங்கன்னா மற்றவங்க கொஞ்சம் உங்களை, நான் திருப்பி சொல்கிறேங்களேங்க, ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களை சரி பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லை கம்மியாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களை தயவு செஞ்சு சரி பண்ணுறதுக்கு 1 or 2 days எடுத்துக்கோங்க. உடனே புஸ்தத்தை தூக்காதீங்க, அதே மாதிரியே முயற்சி பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு கோயிலுக்கு போங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, 4 பேர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, படிக்கிற மெத்தடை மாற்றுங்க, படிக்கிற இடத்த மாற்றுங்க, படிக்கிற வேறு ஏதாவது புத்தகங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கணுமான்னு பாருங்கள், இல்லை டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதான் சொல்ல மெத்தட்ஸ் இல்லை படிக்கிற இடம் எதையாவது ஒன்றை மாற்றுங்க. அவசரப்பட்டு டக்குன்னு நீங்கள் அதான் சொல்லணும், எண்ணி துணிக கருமம்னு சொல்கிறோம் இல்லையா? துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. உடனே நீங்கள் இறங்க வேண்டாம், ஒரு ஹாஃப் டே எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 1 day எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே எடுங்க. மார்க் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய பூஸ்டப் வேணும், சரியான வழிமுறைகளை நீங்கள் எடுக்கணும். மறுபடியும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னா அதே ரிசல்ட் தான் இருக்கும், பெரிய அளவில் ரிசல்ட் இருக்காது. கொஞ்சம் சேஞ்சஸ், கொஞ்சம் வழிமுறைகளை, கொஞ்சம் பிளான்லாம் மாற்றும்.